தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை சிங்கப்பூர் செல்கிறார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான குழு துபாய் அபுதாபி நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றது. அப்போது 6 தொழில் நிறுவனங்களுடன் 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 14,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் வரை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க 207 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதில் 111 தொழில் நிறுவனங்கள் இதுவரை தொடங்கப்பட்டு 13,726 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. 15,529 பேருக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10-11 ஆகிய தேதிகளில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த இருக்கிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்கனவே மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கிடையே இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை சிங்கப்பூர் செல்ல இருக்கிறார். நாளை மறுநாள் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கும் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க இருக்கிறார்.